एक दिन के लिए रूम पैसा दिया ना, ना? कहाँ पर लगा हुआ है? इतने बजे चेकआउट करना है, कहाँ पर लगा हुआ है? देखो ना, वैसे तो किसी का काम कोई भी कुछ बता देगा। நம்ம டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து பட்ஜெட்ல இருக்க முடியாது. நம்ம டைம்ல வந்து நம்மளுடைய ஹார்ட் மணி யூஸ் பண்ணணும். நம்ம தனியா மணி மேக் பண்ண கூடாது. சப்ப நம்ம மூலமா வாங்கி அப்படி சொல்லி காட்டுறேன். சோ गाइस பாத்தீங்கன்னா வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணி என்ன சொல்றதுக்கு முன்ன ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணுற அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை 1 செகண்ட் வந்து 1 hour வரைக்கும் நம்ம இந்த டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1000 பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோமே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து கீழே போப்போன்னு சொல்லிட்டு 1000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என் ஃப்ரெண்டு வந்து காலைல வந்து 6 மணிக்கு நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம், ரேட்டு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை ரேட்லாம் கம்மி பண்ண முடியாது இதுதான் ரேட் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணிட்டோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கதவை வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து செக்இன் செக் அவுட் பண்ணுங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சண்டை போட்டு அப்புறமா சரி ஓகே 10 மணி செக் அவுட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அதெல்லாம் முடியாது, நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காசு கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து செக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் செக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணி சொல்லிட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாட்டி வந்துட்டான். அப்புறம் அவன் ஓனர் கால் பண்ணிட்டு எனக்கு வேறு ஒரு புக்கிங் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கதை விட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து 500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசை கறக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே. லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஓகே கைஸ், எல்லாமே கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. பட் 500 ரூபாய் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12:47 12:20 வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். எவ்வளோ கே காஃபிக்கு காஃபிக்கு அவ்வளோதான், காஃபிக்கு மட்டும் குடித்த காஃபிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் காசு கொடுத்துறேன், 500 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆ ஆ வதண்ணா ஆ ஆ இதுதான் கைஸ் இந்த நார்த்து சைட்லலாம் நடக்கிற ஒரு கூத்து, பயங்கரமான ஒரு ஸ்கேமு. விட்டால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே மிளகா அரிசி தள்ளிடுவாங்க. ஏ பேலே பார்த்தா போனா செய்யத்தானா ஏத்தோ நைட் கேப் போல அபி அபி கேப் போடுறோ அப் 2000 போந்தியா நம்மள பார்கெயின் பி நாய்க்கியா கொஞ்ச சே போல்தோண்ணா எனக்கு எட்லோ எட்லோ கட்டில் டபுள் தேயாலன் மன் தகர எப்படின்னா அப்படி நம்ம கிட்ட வந்து காசு வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆ நார்மல் செக் அவுட் ஆப்பி போலாம் நான் போல நான் போல 6 AM கு செக் அவுட் பண்ணது கோய் நான் போல நான் போல 6 AM கு செக் हमको कुछ पेमेंट कम करे तो हम लोग ठीक है हमको 720 कर दीजिए इससे ज्यादा कैसा करेंगे भैया तुम लोग 2000 बोला है क्या ये क्या ऐसा लग रहा है स्कैम जैसा लग रहा है आप लास्ट में को उससे कम नहीं करेंगे ये पैसा की बात नहीं है भैया तुम क्या बोले वो आपने 12 आपने मेन में को आपने बोले ठीक है फिर मैं आपको 10 एम बोला कि सर आप 10 एम तक कर दीजिए फिर मैं आपको एक्स्ट्रा चार्जेस लगेगा ओ नहीं है भाई, हम लोग एक दिन के लिए रूम पैसा दिया ना, कहाँ पर लगा हुआ है? इतने बजे चेकआउट करना है, कहाँ पर लगा हुआ है? देखो ना,
गोलू भैया ने तुमको तुम भैया तुमको बोले नहीं थे कि 12 बजे का और 6 बजे का हम लोग जल्दी निकलेंगे कम करेंगे तो हम लोग जल्दी निकलेंगे बोला 6 बजे निकलेंगे ऐसा नहीं बोला हाँ इच्छा देते ले रूपा इच्छा ले नहीं भैया आप कहाँ पर लगा हुआ है चेकआउट टाइम कहाँ पर लगा हुआ है होटल पे होटल ही रन कर रहा हूँ ना आप कहाँ पर लगा हुआ है चेकआउट टाइम बोल दीजिए ना आप वो तो चेक इन करने वाला टाइम पे ही बोलना था सुबह इतना टाइम निकलना चाहिए ऐसा वो उस टाइम कुछ भी नहीं बोला भैया हम लोग पूरा देश घूमते हैं हम लोग हाँ वही बोल रहा हूँ किधर भी लगा हुआ है कि चेकआउट टाइम ऐसा है करके नहीं तो बोला आपका स्टाफ बोला है हम लोग के साथ इतना बजे निकला है ऐसे बोला कुछ चेकिंग करने वाला टाइम पे नहीं ना आप मेरे को बता दीजिए अब लास्ट में आप 720 क्यों पे कर लूँगा भाई भैया एक्स्ट्रा परसेंट चार्ज भी नहीं लिया मैंने आपका पहली बार एक्स्ट्रा परसेंट क्या चार्ज क्या है वो सब चेक इन करने वाले टाइम पे बोलना चाहिए भाई लास्ट मिनट पे चेकआउट करने वाले टाइम पे आके मत बोलना नहीं चाहिए वो सब क्या वो नहीं बोल रहा हूँ चेक इन करने वाले टाइम पे ये सब बताना चाहिए उस टाइम कुछ भी नहीं बताया 520 कर दीजिए अब नहीं होगा 520 कर दीजिए टोटल 520 रुपीज़ 200 लिखे अंदर கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 300 காஃபிக்கு 200 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேம் ஃபுல்லாக இவனுங்க இப்படி தான் வரவங்க போகிற ஹைவேல இருக்கிற ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க இந்த ஊரில் இதுதான் இந்த ஹோட்டலோட பேர் ஆக்சுவலாக தாதா கிருஷ்ணா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் நான் கூகுளில் போயிட்டு ரிவ்யூவில் அடித்து கழுத்தலாம் இவனுங்களெல்லாம் மறக்காமல் கூகுள் ரிவ்யூவில் போயிட்டு கழுவி கழுவி ஊற்றுங்க கைஸ் இந்த ஹோட்டலில் தாதா கிரிப்பான்ற ஹோட்டல் 6 மணிக்கெலாம் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க அந்த பையன் நாங்கள் வந்து அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை தட் நாங்கள் காலையில் விடிய காலை செக் அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரேட் கம்மி அப்படின்னா நாங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக செக் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அப்போ கூட வந்து செக் அவுட் டைம் இது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை ஸோ ஓகே சரி 2000 ரூபாய் சொன்னாங்க ஸோ ஓகே 2000 ரூபாய் நைட் வந்து வர வழியே இல்லை நாங்கள் வந்து ஆக்சிடென்ட் இருக்குது அது இதுன்னு சொன்னதுனால வர வழியெல்லாம் நாங்கள் எங்கள் ரூம் எடுத்துட்டோம் ஐயோப்பா செம்ம கொடுமை இவங்க கிட்டலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 100 ரூபா கொடு 200 ரூபா 200 ரூபா கம்மி பண்ணிக்கோ ஸோ ஓகே 100 ரூபா கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்கேமு பா கடுப்பேற்றிட்டாங்க காலைல ரைடு கிளம்பும் போதே பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 800 கிலோமீட்டர் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்ன் எடுத்துக்கிட்டு ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துருவோம் ஏன்னா வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஜோயா வாங்கி ஸோ அதனால் வந்து இங்கேயே எடுத்துறது பெட்ரு பொல்யூஷன் இல்லைண்ணா இப்போ ஆ கித்னா ஆ ஐசா இலகம் ஐசா இலகம் ஐசா லேக்கே ஆனா படேகா அபி செக் நஹி ஹோகா மஷின் மஷின் ஆ ஆ வை கஹான் பர் லகானா சாஹியே மஷின் சே செக் நஹி ஹோகா அபி அப்னே ஆப் செக் நஹி ஹோகா சிர்ஃப் சர்டிஃபிகேட் மிலேகா டீக் ஹை தீஜியே கைஸ் பாத்தினா வந்து டெஸ்டே பண்ண மாட்டாங்களா ஆனா பொலிஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா பாத்துக்கோங்க ஏதோ தோ கிசி கா காம் கோய் பி குச் பதா தேகா தோடா ஜல்தி கர் தீஜியே மே एक गाड़ी का बस पता नहीं फोटो எடுத்துறாங்க எப்படி வந்து பொலிஷன்ஸ் எடுத்து டெஸ்ட் எடுக்காம சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் வேலிடா கொடுக்குறாங்களா இல்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கே கேடிஎம் கேடிஎம் அட்வென்ச்சர் 390 பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலான ஒரு வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் வந்து எனக்கு தெரியல இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு ஏன்னா டெஸ்ட் எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பைப் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து கொடுப்பாங்க இது தான் கொடுத்துருக்காங்க பியூசி சென்டர் நர்சிங்கப்பூர் எம்பி நம்பர் இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டெஸ்டிங் எடுக்கல பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து NOX 0 CO2 வந்து பார்த்தீங்கன்னா நெல் இதெல்லாம் பெட்ரோல் 3 ப்ரிஸ்கிரைப்ட் ஸ்டாண்டர்ட் CO 3 இது பார்த்தீங்கன்னா மெஷர்ட் லெவலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணது ஒரு 100 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு டெஸ்ட் எடுக்கல ஒன்றும் எடுக்கல இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லையும் ஸ்கேமு இதுலேயும் எல்லா முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க காலைல விடிய காலையில் 3 மணிக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு டெல்லிக்கு பிரச்சனையே இல்லை பீஸ்ஃபுல்லாக போயிடலாம் அது முன்னாடியே போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இப்போ வந்து வெரைட்டி ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூசி வண்டி வந்து போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஸோ இப்போ சாகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸு இது வந்து
100 kilometers 120 kilometers வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதே ரோடு தான். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. அப்புறமா வந்து மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே சாகர் சிட்டிக்குள்ளே போய் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 63 kilometers இங்கே வந்து நாங்கள் நிப்பாட்டிருக்கோம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கையெல்லாம் வந்து செம்ம ஒரு பெயின் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 200 kilometers கவர் பண்ணியிருக்கோம். 170 kilometers சம்திங்கமோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நைட்டு 1:58 ரீச் ஆகும். எப்படிங்க வந்து திரும்ப வந்து எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். ஸோ ஆலு பரோட்டா ஜீரா ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆலு பரோட்டா வந்துருச்சு. அண்ட் அப்புறம் தால் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிளகா வெங்காயம் சட்னி அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜீரா ரைஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டுருக்கு தயிர் ஆலு பரோட்டாவுக்கு. ஸோ தயிர் மிளகா வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் அது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது எனக்கு. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பாடு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வந்து வர லெவலில் டேஞ்சர்ஸ் கணக்கு எழுதிட்டுருக்காரு. எல்லோரும் கணக்கு எழுதுவோம். கணக்கு கணக்குன்ட்டு லக்கா கணக்கு எழுதுறேன் ஆ ராஜஸ்தான் தான் கணக்கு எழுதுறேன். கோயில் அவ்வளோ தமிழ் நிரூபிச்சா சார் பெட்ரோல் கார் தான் தனக்குண்டா ப்ரோ? ஆ அவனு 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 எக்கனும் சாயில் கேத்தா வந்து ஏ ஆயில் சில்லி கேட்டது தானும் ஷாக்அப் சார் போயிடுச்சு கஷ். ஷாக்அப் சார் ஏதோ ப்ராப்ளம் போயிடுச்சுன்னு ஆயில் சீல் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆயில் சீல் மாற்றணும். ஆ அவன் இது புகச்சுனா ஏங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா போயிருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியில் க்ளைம் பண்ணலாம். நான் இப்போ வந்து கேடிஎம்க்கு ஃபோன் பண்ணேன் அப்படியே ஓட்ட முடியுமான்னு கேட்டேன். பட் ஓட்டலாம் போகிறனா வந்து ரொம்ப உடம்பு வலியும் அப்படின்னாங்க. ஒரு வேளை மேபி அது போனதுனால தான் எனக்கு அவ்வளோ நேரமும் வந்து உடம்பு வலியெலாம் தெரிஞ்சிட்டு இருந்ததா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸ்டார்டிங்லேருந்து. ஆனால் சடனாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓட்டிட்டு போகலான்னு இருக்காங்க. பட் ஆனால் உடம்பு வலி தான் அது போதும். எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மைண்டே இதுவாயிருச்சு ஃபுல்லாக. என்னால் இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியில் இருக்குது. பட் இருந்தாலும் நடுவில் எங்கேயுமே இப்போ வந்து நாங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்டாக் இருக்கான். அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கூட இல்லை. அந்த ஷோரூம் ஷோரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கூட தெரியல எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஆயில் அதனால் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக ஜம்ப் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இருந்தாலும் வேறு வழியில் ஓட்டிகிட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஆனால் பண்ணணும்னு நினச்சா கூட. ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து 627 kilometers சின்ன படம் போய் இப்போ ஓட்டுறதுக்கெலாம் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பள்ளம்மேடு வந்துச்சுன்னா வந்து காலின்னு நினைக்கிறேன். முதுகு செம்ம போய் இப்போ சும்மாவே நார்மலாகவே குதிக்குது கைஸ் வண்டி. நான் நல்லா முன்னாடி தெளிவாக உட்காந்துருக்கேன் இப்போது முடிஞ்ச அளவுக்கு. இப்படியே எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில. 600 kilometers நான் அட்வென்ச்சர் பைக்கில் இவ்வளோ சீக்கிரம் இப்படி போகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். எதுவும் பெருசாக பள்ளம் மேடெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு நல்லாயிருக்கு. ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக இருக்கிற ரோடில் எப்படி அப்படி இதை பாருங்க. ஒருத்தடி சின்ன ஒரு இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜம்ப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபியூல் போட்டுருவோம். காடு தான் 1050 rupees போட்டிருக்கேன். ஆயில் ஃபுல்லாக வந்துட்டேன்னா வண்டி பம்ப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பயாலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிருக்காங்க. போய் வந்து ஜான்சியில் இருக்கிற இதில் போய் கேட்குறேன் எதனா ரெடி பண்ண முடியுமா ரெடி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நான் அப்படியே பின்னாடி போகிறமே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப எனர்ஜி அதெல்லாம் ஒரு லவ் ஆயிடுச்சு. பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்பிங் ஜப்பா அவங்க வீடு அடிக்கிட்டே ஓட்டும் எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு. ஒன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டான ஒரு ரைடு. ஏன்னா கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கத்தை வச்சுக்கிட்டு இதில் தான் நடுவில் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பாடி வைஸும் எக்ஸாஸ்ட் ஆகியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நடக்கிறதுலாம் வந்து மென்டலியும் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுது. பட் லைஃப் நல்லா இதுதானே. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தப்பாகவே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது தானே வாழ்க்கை.
காய்ஸ் ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரே போயிருச்சு காய்ஸ் எனக்கு. இப்போ மேல் யூ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டெட்லியான சுச்சுவேஷன் வந்துட்டே கிடையாது. இதை பாருங்கள் ஆப்போசிட்லலாம் வண்டி வருதுல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேன் ரோடுன்னு நினச்சிக்கிட்டு நான் ஏதோ அந்த இந்த சஸ்பென்ஷன் போனதை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஓட்டிகிட்ருக்கேன். எப்படா 600 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் இதை வச்சுட்டு அப்படிலாம். திடீர்னு பார்த்தா எதிரில் வண்டி எவ்வளோ க்ளோஸ் தான், இதோ இந்த வண்டி போச்சு பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக வந்துருச்சு. இந்த சஸ்பென்ஷனுக்கு அதுக்கு நான் பிரேக் அடிக்கிறேன் வண்டி குதிக்குது அப்படியே பார்த்தாடி ஒரு கட்டி இப்படி ஒன்று அடித்து எடுத்தேன் வெளியே. எனக்கு உயிரே அப்படியே ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டா சில்லில் உடம்புலாம் அப்படியே இதுவாயிருச்சு வரவரன்னு டக்குன்னு. அப்போ ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அப்படியே யோசனையில் போனதுனால எவ்வளோ ஒரு ஹெட்டேக்கு. அப்போ அப்போ ஹார்ட் பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆச்சு. அவனை வேறு திட்டிட்டேன் பாவம் தெரியாமல். ஸோ அந்த சைடு ரோடு இருக்கும்போது இந்த சைடு ஏன்டா வரேன்ட்டுன்னு சாராக போனோம். ஒன்று தான் இப்போ கவலையாக இருக்குது. நாளைக்கு வந்து அங்கே பார்ட்ஸ் கிடைக்கணும். பார்ட்ஸ் அவைலபிலிட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுனாலே எனக்கு போதும் எனக்கு அதுதான். ஏன்னா நாளைக்கு காலையில் மட்டும் என்னால் மாற்ற முடியல அப்படின்னா வந்து டோட்டல் ஃபேனே சொதப்பிடும். ஏன்னா 20ஆம் தேதி தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போகவே முடியாது எந்த டேட்லேயும். நான் 20ஆம் தேதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். சுகாஷ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேடிஎம்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நொய்டாவில் மட்டும் ஒரே ஒரு கடையில் மட்டும் ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கடையை தான் இப்போ வந்து மேப் போட்டிருக்கேன். ஸோ 449 கிலோமீட்டர்ஸ் இருக்குது 8 hours. இவங்க முன்னாடி போனாங்க. இன்னும் ஜான்சி வந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 17 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சிக்குள்ளே போகிறதுக்கான டைவர்ஷன். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். எங்கே உள்ளே போயிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னத்துக்கு சோறு மூடிட்டு இருப்பாங்க, மணி 6 ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து கேட்டுக்கணும்ல. இன்னும் வந்து அவங்ககிட்டருந்து எதுவும் கால் எனக்கு வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம குளிர் குளிர் எனக்கு. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110-120லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பள்ளம் எல்லாம் வரும்போது மட்டும் அப்படியே ஃபுல் டெட் ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்ருக்கேன். செம்மையாக குளிருது பார்த்தீங்கன்னா. ஈவினிங் 6 மணி மாதிரியே இல்லை, எப்படி இருக்குது பாருங்கண்ணா. அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது எனக்கு. தெரியல இன்றைக்கி எப்படி சர்வே ஆக போகிறோம் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டுனாங்க. ஓகே கேஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சியில் இருக்கிற கேடிஎம் சர்வீஸ் சென்டர் வந்தோம். பட் ஆனால் அவங்க பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்ட்டாங்க. பட்டு எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுவும் ஆகாது, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் மட்டும் ஆகும், மற்றபடி வந்து பெருசாக எதுவும் ஆகாது. மிஞ்சி போனால் அந்த இது டேமேஜ் ஆகும். பட் அது டேமேஜ்னாலும் வந்து ஃபுல்லாக தான் மாற்ற போகிறாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்படுத்தல அப்படின்ட்டாங்க. ஸோ நொய்டா ஷோரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் போட்டிருக்கோம். அப்படியே அங்கே போயிட்டு பக்கத்துலேயே ரூம் எடுத்துகிட்டு இது பண்ண தான். செம்ம குளிர் குளிருது ஆக்சுவலாக. இதை பாருங்கள் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 6:48 தான் ஆகுது. இடம் எப்படி இருக்குது பாருங்களேன். குவாலியர் வந்தாச்சு அண்ட் என் இடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. ப்ரோ செகண்ட் ஆகும் ப்ரோ பேசினோம் பார்த்தீங்கன்னா குவாலியர் வந்தாச்சு அண்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு வந்துடுச்சு கரும். சார் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 333 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 360 கிலோமீட்டர் இருந்தப்போ இந்த பிரச்சனை வந்தது. 330 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு உடைய உடைய ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னும் வந்து ஒரு 120 கிலோமீட்டரில் ஆக்ரா, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரே எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் ஒரு 200 கிலோமீட்டர். நைட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வைரலான ஒரு வீடியோ. டெல்லியில் வந்து அந்த ஃபுல்லாக ஃபாக் காரணத்தினால வந்து வண்டிகள்லாம் ஒன் பை ஒன்னாக இடிச்சுக்கிட்டது எல்லாமே. ஸோ அது மாதிரி எதுவும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பட் கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக்கலாம். எப்படியே குடிச்சு குடிச்சு எனக்கு இடுப்பு எலும்புலாம் உடையுது, செம்ம வழியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வந்து நிப்பாட்டணும், வேறு வழியே கிடையாது எனக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நிப்பாட்டிருந்தோம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அப்படியே என்னுடைய வாமர்ஸ் ஜுல்ஃபி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இதை கொடுத்ததுக்கு. இப்போ வந்து வேலை யூஸ் ஆகுது. நிறைய கொடுத்தமிச்சாப்புல இன்னும் கொஞ்சம் நிறைய அனுப்பிச்சி விடுங்க. இதுதான் கைஸ் இந்த வாமர்ஸ். இது 2 வாமர்ஸ் காலில் போட்டுக்கிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 322 கிலோமீட்டர் இருக்குது, 5 மணி நேரம். இதை பாருங்க நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா புது டிசைனு. இதுதான் ஈ அடித்தான் டிசைன், இல்லை பூச்சி அடித்தான் டிசைன் கூட வச்சுக்கலாம். இதை பாருங்கள் என்னோடய நம்பர் பிளேட்டும். பட் நான் இங்கெல்லாம் பாருங்கள் இங்கே சேண்ட் கார்ட்ஸ்லாம் பார்க் பஸ்ஸஸ்லாம் பாருங்கள் கைஸ். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தமோ இல்லையோ அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோன்றேன் இது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பனிமூட்டமாக அண்டு எப்படி போக போகிறோன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பனிமூட்டமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி போய் தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை ஓட்டிகிட்டு ஜோயா ஓட்டிகிட்டு இந்த கண்டிஷனில் இவ்வளோ தூரம் வருவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் முதுகெலும்பு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு வலி. அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நினச்சா தான் பயமாக இருக்குது. மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக போதேன்ட்டுன்னு. ஏன்னா அந்த ஜம்ப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் முதுகு தான் வந்து சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யுது. இப்போது ஃபுல் இம்பாக்டும் வந்து பார்த்திங்கன்னா என் உடம்புல தான் வந்து உழுது. ஸோ அதனால் வந்து செம கடுப்பாக இருக்குது அந்த ஒரு விஷயம் மட்டும். பட்டு வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். இதை பாருங்க கைஸ், ஏதாச்சும் ஒன்றாச்சும் தெரியுதா பாருங்க. வா
வைசர் வர வழியே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு வைசரோட சொல்லி சொல்லணும். $1,121.27 பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட்டாச்சு. பாப்பா ஒன்றுமே தெரில கைஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வைசர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன், பிகாஸ் மாஸ்க் போட்டாச்சு. ஒன்றும் தெரியாத பட்சத்தில் இதுதான் பண்ணி ஆகணும். ஸோ வைசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து விசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து நம்ம பொழைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து ஒரு 311 கிலோமீட்டரு, 5 மணி நேரம். எப்படின்னா வந்து தாக்கு பிடிச்சி ஓட்டிட்டோன்னா போதும், வண்டியை போயிட்டு ரெடி பண்ணிட்டு சோயா போய்ட்டு நல்ல ரெடி பண்ணிட்டா முடிஞ்சிடும் அதோட வேலை. அப்போ அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடுத்த அதுக்கும் பீஸ்ஃபுல்லாக போக முடியாது. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க தான் போகணும், ஏன்னா கடைசி நேரத்தில் வந்திருக்கல எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிபரியில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் 160 கிலோமீட்டராக 270 கிலோமீட்டராக இருக்குது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கேன், பின்னாடி வந்துட்டு அப்படியே வந்து ஜம்ப் அடித்து போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து பயாவோட அந்த வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆன்டி ஃபாக் வேலையை செய்யல போல இருக்குது. எனக்கும் வந்து வேலை செய்யலை, நான் வந்து அப்பப்போ திறந்து விட்டு அப்பப்போ மூடிட்டு அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கேன். இந்த மாதிரி வண்டி வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடிடுவேன், அதுக்கப்புறமா அந்த மாதிரி தொண்டை விட்டுப்பேன். கொஞ்சம் காற்றடிக்கும் இப்போது, ஒரு நாளாக மன்னிச்சிருக்கேன். ஸ்லோகா ப்ரோ, கிராசிங் வந்து ஸ்பீட் பிரேக்கர் எங்கேருந்து நான் அது ஃபக் நான் கேமராலேயே அதெல்லாம் பார்க்க ஆகிட்ருக்கோம். நான் எப்படியோ வந்து நான் மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரிலாம் வந்து வந்தது நல்லா வந்து தலைவலி, அதுதான் பயமாக இருக்குது எனக்கு. வண்டி நல்லா இருந்ததுன்னா நான் வந்து இந்த ரோடெலாம் பயிடாமல் சர்றன் அடிச்சுட்டு போயினே வந்துடுவேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதா ஃபுல்லாக ஈரமாட்டிருக்கேன், கண்ணை பாருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அந்த வாய்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கண்ணு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடி அடினு அடிச்சு விட்டுருச்சு. இப்போ குத்துது கை வச்சாலே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஆக்ரா தான் இருக்கும், இங்கே வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 202 கிலோமீட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் குளிர் காயும், ஏன்னா வந்து நடுங்குது உடம்புலாம். இது காரணம் தான் கேமரா அப்போ வேறு லெவலில் போய்டு. ஸோ இது பாருங்க ஒன்றுமே தெரியலாங்க, இங்கே வண்டி வந்துகிட்டு இருக்கு பாருங்க, எதனா தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஒண்ணுமே தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஓட்டிட்டு வந்துட்டோம். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டணும். அதுக்கப்புறம் ஓட்டிட்டோம் அப்படின்னா வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடலாம். கொஞ்சம் பேசுறது எதுவும் கேட்காது, பாக்கெல்லாம் போட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோல் கட்டவே இல்லை, அங்கே வந்து டோல் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த போலீஸ்காரங்களே, நீங்கள் அப்படியே போங்க டோல் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 193 கிலோமீட்டர் இருக்குது, ஒன்றுமே தெரியல. இது பார்த்தீங்களா அங்கே போச்சுன்னா வண்டி போச்சுன்னா எதுவுமே தெரியல, சுத்தமாக பக்கத்தில் இருக்கிற இதுவே இப்போ. ஸோ இப்போ வந்து என் மூஞ்சில் வந்து மாஸ்க்கை மட்டும் கைட்டு மாட்டிக்கிட்டு அப்புறமா வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான், ஏன்னா மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு ஏறுது. ஸோ மாஸ்க் போட்டால் தான் வேலைக்காகும். இப்போ செம்மையான ஒரு குளிர் குளிருது, பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறது, போய் தான் அவனை வர வழியே கிடையாது. நான்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் இந்த ரோட்டில் வந்து ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா நான் லடாக் போகும்போது தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடே நான் வரல, இப்போ தான் வரேன். அதுக்கப்புறமா ரெண்டாவது வாட்டி வரேன் இந்த ரோட்டில், ரெண்டாவது வாட்டியா மூணாவது வாட்டி நினைக்கிறேன். ஆமாம் மூணாவது வாட்டிப்பா. விண்ட்ஷீல்டு க்ளோஸ் பண்ணிட்டா, வைசரை க்ளோஸ் பண்ணிட்டா ஒன்றுமே தெரியல கைஸ். அப்படியே ஓப்பன் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 4 டிகிரிஸோ 2 டிகிரிஸோ இருக்குது. இப்போது என்ன டிகிரிஸ் வந்து ப்ரோ இப்போ? 2 டிகிரி இப்போ இங்கே. ஸோ 2 டிகிரியில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கையெல்லாம் வரக்குது, அப்படியே மூஞ்செல்லாம் வந்து இதுவாகுது, செம்ம கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பட் ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி போயிட்டே இருக்கிறோம், எப்படின்னா போய் சேர்ந்துடணும்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 2.5 மணி நேரம் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அடையே போயிடுவோம். அப்புறமா ரூம் போனதுக்கப்புறம் ஒரு தூக்கம் தூங்கவும் வருங்க, எனக்கு இடுப்புலாம் செம்ம வலி வலிக்குது. பட் இருந்தாலும் வந்து அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு குளிர் ஒரு பக்கம், வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த ரைடு லைஃப்லேயே மறக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு 2-1 நாளாக. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட் மேலே இந்த ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அழுக்காயிடும்னு சொல்லிட்டு நாள் போடாமல் இருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பிரஸ் ஆகிடும், என் கோப்பிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு பே பண்ணியாச்சு. இங்கேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 175 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இங்கே 2.5 மணி நேரம் காட்டுது. ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பாருங்கள், எதனா தெரியுதா சுத்தமாக ரோடு, சுத்தமாக ஜீரோ விசிபிலிட்டி, ஒன்றுமே தெரியல.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிஸ்ஸு அது பின்னாடி அப்படி அப்படி ஆனால் செம்மையாக இருக்குது. மஞ்சள் கலரில் மேலே இருக்குது அந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷனு அப்படி ட்ராவல் ஆகுது லைட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது போட்டுக்கிட்டேன். ஸோ கம்ஃபர்டாலாம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குளிருக்கு வந்து அடக்கமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் பார்த்திங்கன்னா உதறிக்கிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடக்கமாக இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் இருக்குது. It's a lot.